அடையாள பாடம் நம்ம இது வரைக்கும் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் முடிச்சிருந்தோம். ஹார்மோனிக் கான்ஜுகேட் அதாவது நம்ம அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் பார்த்துருந்தோம். நேற்று ஒருத்தவங்க ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனில் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. டவுட்னா ரெண்டு மாடல் இருக்குது ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்லேயும் நமக்கு தெரியும் ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனில் நம்ம ஏற்கனவே எதை பார்த்தோம்னா யூனிட் ஸ்பியரில் வச்சு பார்த்துருந்தோம். அதாவது ஸ்பியர் வந்து எக்ஸ் ஒய் இஜட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இஜட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று ஈக்குவல் டு ஒன். அதாவது இந்த இதில் இந்த ஸ்பியரில் வந்து சென்டர் ஜீரோ 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 ரேடியஸ் வந்து ஒன்று யூனிட் ஸ்பியர்னு பார்த்துருந்தோம். யூனிட் ஸ்பியர் இப்போ இந்த யூனிட் ஸ்பியரில் எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நம்ம குறிக்க முடியும்னு பார்த்தோம். அதாவது ஒரு யூனிட் ஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா இதோட சென்டர் எக்ஸ் ஒய் இஜட்னு வச்சுக்கிட்டோம்னா இங்கே சென்டர் வந்து ஜீரோ 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 எடுத்துருப்போம். இந்த எக்ஸ் ஒய் பிளேனை தான் என்னான்னு சொல்லியிருப்போம்னா காம்ப்ளெக்ஸ் பிளேன். இந்த எக்ஸ் ஒய் பிளேன் தான் காம்ப்ளெக்ஸ் பிளேன் சொல்லியிருப்போம். இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேனில் ஒரு பாயிண்ட் இஜட்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை இந்த இந்த பாயிண்ட்டை இந்த யூனிட் ஸ்பியரில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும்னு சொன்னோம். அதுக்கு இந்த நார்த் போல் என் ஜீரோ கமா ஜீரோ கமா ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டுக்கு நம்ம ஜாயின் பண்ணுறப்ப இது திருப்பி இந்த ஸ்பியரை எங்கே வெட்டுதோ அதான் இந்த பாயிண்டோட ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் கியூ ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீன்னு வச்சு பார்த்தோம். இது ஏற்கனவே பார்த்துருந்தோம் இந்த மாடல். இதில் எக்ஸ் ஒன் கண்டு ஜெட்டு வேணும்னா எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஐ எக்ஸ் டூ பை எக்ஸ் த்ரீ. எக்ஸ் ஒன் வேணும்னா என்னென்னு பார்த்துருந்தோம் டூ ரியல் பார்ட் ஆஃப் இஜெட் பை ஒன் ப்ளஸ் மாலஸ் ஆஃப் இஜெட் ஸ்கொயர். எக்ஸ் டூ வேணும்னா டூ இமேஜினரி பார்ட் ஆஃப் இஜெட் பை ஒன் ப்ளஸ் மாட் இஜெட் ஸ்கொயர். எக்ஸ் த்ரீ வேணும்னா மாட் இஜெட் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை மாட் இஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றுன்னு பார்த்துருந்தோம். இந்த மாடல் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனில் இன்னொரு மெத்தடும் இருக்கு. ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனில் இன்னொரு மெத்தட் என்ன செய்வாங்கன்னா ஸ்பியர் வந்து எக்ஸ் ஒய் ஜெட் ஸ்பியர் எப்படி எடுத்திருப்பாங்கன்னா சென்டர் வந்து ஜீரோ கமா ஜீரோ கமா ஒன் பை டூ எடுத்திருப்பாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஜெட் மைனஸ் ஒன் பை டூ தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பியர் வந்து ஸ்பியர் ஈக்குவேஷன் ஸ்பியரோட சென்டர் வந்து ஜீரோ ஜீரோ ஒன் பை டூ எடுத்திருப்பாங்க. ரேடியஸ் ஒன் பை டூ. இங்கே நம்ம யூனிட் ஸ்பியர்னு பார்க்குறப்ப இந்த இதெல்லாம் பார்த்தோம் ஃபார்முலா இந்த இது பார்த்தோம். யூனிட் ஸ்பியர்னு பார்க்குறப்ப இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ப்ரொஜெக்ஷன் மேப் பண்ணலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பியர் வந்து சென்டர் அட் ஜீரோ கமா ஜீரோ கமா ஒன் பை டூ. அப்போ சென்டர் வந்து எக்ஸ் ஒய் பிளேன் ஒய் எக்ஸ் இஜெட் இது சென்டர் பார்த்தோம் ஜீரோ ஜீரோ ஒன் பை டூ இதுதான் காம்ப்ளெக்ஸ் பிளேன். இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன் இதுதான் காம்ப்ளெக்ஸ் பிளேன் நம்ம எக்ஸ் ஒய் பிளேன். இதில் ஒரு பாயிண்ட் இஜெட்னு எடுத்துக்கிட்டு இதோட ப்ரொஜெக்ஷன் ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் கியூன்னு வச்சுருப்பாங்க. இந்த பாயிண்ட்டை எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ இதில் வர்றப்ப இது வந்து என் இந்த இங்கே என்ன வந்து ஃபிக்ஸ்டு தான் என் வந்து ஜீரோ கமா ஜீரோ கமா ஒன். இதுவும் ஒரு மெத்தட் யூனிட் ஸ்பியர்லேயும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணலாம் இந்த இந்த ஸ்பியர்லேயும் சொல்லியிருப்பாங்க. இங்கே வர்றப்ப ஜெட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இதே தான் ஃபார்முலா எக்ஸ் ஒன் ஐ எக்ஸ் டூ பை ஒன் மைனஸ் எக்ஸ் த்ரீ தான். ஆனால் எக்ஸ் ஒன் வேணும்னா எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ரியல் பார்ட் மட்டும் டூ ரியல் பார்ட்னு போட்டிருப்போம். இங்கே ரியல் பார்ட் ஆஃப் இஜெட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஒன் ப்ளஸ் மாட் ஸ்கொயர் தான் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எழுதியிருக்கோம். எக்ஸ் டூன்னு வரப்ப இங்கே டூ ரியல் போட்டிருப்போம் இங்கே டூ இமேஜினரி போட்டிருப்போம் இங்கே வெறும் இமேஜினரின்னு வரும் இமேஜ் டூ வராது
2 வராது அவ்வளவு இமேஜினரி z பை 1 plus x square plus y square x3 வேணும்னா mod z square by 1 plus mod z square equal to x square plus y square by 1 plus mod z square அப்ப இந்த டிஃபரன்ஸ் ஓட தெரிஞ்சு வச்சுக்கோங்க யூனிட் ஸ்பியர் வரப்ப இங்க 2 ரியல் பார்ட் வரும் இங்க வெறும் ரியல் பார்ட் தான் வரும் 2 வராது இதுல வந்து mod z square minus 1 வரும் இங்க mod z square மட்டும் தான் வரும் இந்த கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு z equal to 1 plus i அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்ப x1 equal to என்னன்னு வரும் x1 equal to 2 real part by 1 plus modulus of z square அப்ப 1 plus x square plus y square னு அர்த்தம் 2 real part னா 2 into 1 2 by 1 plus x square plus y square னா 1 1 square திருப்பி i real imaginary part 1 1 square னு வரும் அப்ப 1 square plus 1 plus 1 plus 1 3 னு வந்துரும் 2 by 3 x2 2 into imaginary part 1 தான் அப்ப 2 by 1 plus mod z square 3 னு வந்துரும் அடுத்து x3 mod z square minus 1 by mod z square plus 1 அப்ப 3 minus sorry 2 minus 1 by 2 plus 1 வரும் அப்ப 1 by 3 இங்க வரப்ப பாயிண்ட் பாத்தீங்கன்னா qங்கிற பாயிண்ட் இந்த ப்ரொஜெக்ஷன்ல என்ன வருது 2 by 3 2 by 3 1 by 3 z கண்டுபிடிச்சால் நமக்கு வேல்யூ வரும் z equal to x1 plus ix2 x1 னா 2 by 3 plus i 2 by 3 1 minus 1 by 3 அப்ப 2 by 3 காமன் எடுத்துட்டோம்னா 1 plus i கீழ 3 minus 1 2 by 3 னு வரும் கேன்சல் பண்ணிட்டா 1 plus i கிடைச்சிரும் இங்க இதே எடுத்து பாக்குறப்ப z equal to 1 plus i போட்டோம்னா x1 equal to real part மட்டும் தான் வரும் real part by 1 plus x square plus y square அப்ப 1 by 3 னு x2 imaginary part by 1 plus x அப்ப 1 by 3 னு x3 பாக்குறப்ப mod z square அப்ப x square plus 1 square x square plus y square வரப்ப 2 by 3 னு இங்க பாத்தீங்கன்னா qங்கிற பாயிண்ட் 1 by 3 1 by 3 2 by 3 னு இந்த ஸ்பியர்ல இதுக்கு நம்ம z கண்டுபிடிச்சா இதே தான் ஃபார்முலா z கண்டுபிடிச்சீங்கன்னா இதுக்கும் கரெக்டா தான் வரும் 1 by 3 plus i into 1 by 3 by 1 minus 2 by 3 equal to 1 by 3 into 1 plus i by 1 by 3 cancel பண்ணா 1 plus i னு இந்த ரெண்டுமே வந்து ஸ்டீரியோகிராஃபி ப்ரொஜெக்ஷன் மெத்தட் தான் இந்த ரெண்டு மெத்தட நம்ம எது ரெண்டையுமே ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்ப இந்த ரெண்டையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு மெத்தடையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸ்டீரியோகிராஃபி ப்ரொஜெக்ஷன்ல அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்ததில் இப்போ ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனில் அடிக்கடி கேட்ட டிஆர்பி கொஸ்டின்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி இந்த கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க இஃப் எஃப் ஆஃப் ஜெட் இஸ் அனாலிட்டிக் தென் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஜெட் பார் ஈக்குவல் டு டேஸ் இது அளவுக்கு தெரியும் டோ பார் டோ ஜெட் பை டோ ஜெட் பார் ஈக்குவல் டு ஜீரோ அதுக்கடுத்து இன்னொரு எப்படி கேட்டுக்கோங்கன்னா த ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் இது போன வருஷம் பாலிடெக்னிக் 2017 பாலிடெக்னிக் கேட்டிருந்த கொஸ்டின் த ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் த ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் சேட்டிஸ்ஃபைஸ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் தான் கொடுத்துருப்பாங்க டோ ஸ்கொயர் யூ பை டோ ஜெட் பார் ஈக்குவல் டு ஜீரோ இங்க டோ ஸ்கொயர் எஃப் பை இப்படின்னா கொடுத்துருப்பாங்க இது நம்ம டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான் இது போன தடவை 2017 பாலிடெக்னிக்ல கேட்ட கொஸ்டின் இந்த ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் சேட்டிஸ்ஃபைஸ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டோ ஸ்கொயர் யூ பை டோ அது இல்லாமல் இது இன்னொன்று என்னன்னு சொல்லுவோம் த நெசரி கண்டிஷன் ஃபார் டிஃபரன்சிபிலிட்டி டிஃபரன்சிபிலிட்டிக்கு இதுதான் வந்து நெசரி கண்டிஷன் இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்ம் மட்டும் ஆவச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடலில் பாலிடெக்னிக்ல கேட்ட கொஸ்டின் தான் என்ன கொஸ்டின் தான் த வேல்யூஸ் ஆஃப் The values of A and B of the analytic function of the analytic function
f of z equal to analytic function f of z equal to ax square plus y square plus I into bxy r dash a option a வந்து 2 comma 2 b 2 comma minus 2 c minus 1 comma 1 d minus 1 comma minus 2 அதான் நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா the values of a and b of the analytic function analytic function கொடுத்துட்டாங்க இது analytic function ஆ இருக்குன்னா then the values of a and b கேக்குறாங்க இந்த a ஓட வேல்யூவும் b ஓட வேல்யூவும் கேக்குறாங்க அப்ப இந்த மாதிரி a b வேல்யூ கேக்குறாங்க இந்த மாதிரி கேக்குறப்ப மிஸ்ஸிங் வேல்யூ ஃபைண்டிங் ஃபைண்ட் தி வேல்யூஸ் கேக்குறப்ப நம்ம CR equation தான் யூஸ் பண்ண போறோம் CR equation யூஸ் பண்ணோம்னா இங்க ரியல் பார்ட் u equal to ax square plus y square இமேஜினரி பார்ட் b equal to bxy அப்ப ux கண்டுபிடிச்சீங்கன்னா ux equal to 2ax uy equal to 2y னு வரும் இங்க vx கண்டுபிடிச்சீங்கன்னா vx equal to by vy equal to bx அப்ப CR equation யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன தெரியும் ux equal to vy first equation ux equal to vy அப்ப 2ax equal to 2ax equal to bx அப்ப இதுல இருந்து b equal to 2a b equal to 2a போடலாம் அடுத்து இன்னொரு CR equation பார்த்தீங்கன்னா uy equal to minus vx அப்ப uy னா 2y equal to minus bx uy equal to, sorry uy equal to minus by minus vx by அப்ப இதுல இருந்து b equal to minus 2 னு தெரிஞ்சிருச்சு இத கொண்டு போய் இதல சப்ஸ்டிட் பண்ணோம்னா அப்ப இதுல இருந்து என்ன வரும் a equal to b by 2 a equal to b by 2 னா அப்ப b equal to minus 2 னு போடுறோம்னா this implies a equal to minus 1 therefore a equal to minus 1 b equal to minus 2 option d answer option d அப்ப மீ வேல்யூஸ் வந்து நம்ம ab ஓட அனாலிட்டிக் ஃபங்ஷன் சொல்லி கொடுத்துட்டு அதாவது abc ஓட வேல்யூஸ் கேட்டாங்கன்னா நம்ம எதை யூஸ் பண்றோம்னா CR equation யூஸ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா வரும் CR equation யூஸ் பண்ணுங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இது நமக்கு பால்டனிக் டியாபில கேட்ட क्वेश्चन தான் இந்த क्वेश्चन கேட்டாங்க if u, x, y equal to y cube minus 3x square y then the analytic function f of z equal to u plus iv is dash option a minus I z cube plus c b k z cube plus c c I z cube plus c d I z cube plus I c I z cube plus I c நம்ம இதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னோம் கடைசியா போன வீடியோல லாஸ்ட் வீடியோல கடைசியில பாத்துருந்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா சொல்லிருப்போம் u equal to u x comma y is given na analytic function கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு சொன்னோம் f of z equal to 2u into z by 2 z by 2y minus u of 0 comma 0 plus ic இந்த ஃபார்முலா பார்த்தோம் v னு வரப்ப இந்த இடத்துல 2iv வரும் இங்க iv 0 comma 0 னு போடும் அப்ப இந்த இடத்துல நம்ம போய் ஃபங்க்ஷன்ல u கொடுத்தாங்க u of x comma y equal to y cube 3x square y first u of z by 2 y கண்டுபிடிங்க 0 comma 0 கண்டுபிடிங்க u of z by 2 y இதுல போய் போட்டோம்னா அப்ப z cube 2 cube 8 னு வந்துரும் i cube வந்து minus i னு வரும் i cube வந்து minus i னு வரும் அதனால minus z cube 8 னு வந்துரும்
அதுக்கு அடுத்து பாத்தீனா இதுல போய் இப்ப x ஸ்கொயருக்கு பதிலா z 2 தி ஹோல் ஸ்கொயர் பண்றோம் அப்ப மைனஸ் 3 x ஸ்கொயர் பதிலா z ஸ்கொயர் வரும் z ஸ்கொயர் 4 இங்க y க்கு பதிலா z 2 ஐ போடினா z 2i அப்ப மைனஸ் z 3 8i மைனஸ் 3 z 3 8i வரும் அப்ப மைனஸ் 4 z 3 8i கேன்சல் பண்ணீங்கனா மைனஸ் z 3 2i வரும் z 3 2i இப்ப ஃபார்முலால போய் போட்டால் u, 0, 0 போட்டா 0 வந்துரும் u, 0, 0 = 0 அப்படியே இந்த ஃபார்முலால போய் சப்ஸ்டிட் பண்ணோம்னா அப்ப f of z equal to 2 into minus z cube by 2i plus ic no 2 to 2 cancel பண்ணிடலாம் i க்கு மேல எங்களை பெருக்கினாலும் z cube into i by i square plus ic னு வந்துரும் i square ஓட மைனஸ் 1 அப்ப பிளஸ் ஆயிடும் அப்ப i z cube இந்த i இருக்கு i z cube plus ic ஆப்ஷன் d i z cube plus ic இந்த மாதிரி அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சனால இந்த மாதிரி நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சனால இந்த மாதிரி போடுறங்க இதெல்லாம் வந்து பழைய டிஆர்பி क्वेश्चंस தான் ஃபுல்லா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन நமக்கு டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் 2014-15 ல கேட்ட क्वेश्चन இது இன்ஜினியரிங் காலேஜ் டிஆர்பி ல கேட்டது தி ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஆஃப் ux, y, y cube minus 3x square y is இது வந்து நம்ம நேத்து நம்ம இந்த டிவி ஃபார்முலா வச்சு டோட்டல் டோட்டல் டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா வச்சு போடலாம் இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம்னா ஹார்மோனிக் கான்ஜுகேட்னாலே இங்க இருக்கிற ஃபங்க்ஷன் u கொடுத்துட்டாங்க அப்ப இமேஜினரி பார்ட் கேக்குறாங்க அதுவும் இப்படி தான் இருக்கும் ஹார்மோனிக்கா தான் இருக்கும் அதுவும் இப்படி தான் இருக்கும் ஹார்மோனிக் அப்ப v x, y is ஹார்மோனிக்னா கண்டிப்பா vxx plus vyy equal to என்ன வரணும் 0 வரணும் அப்ப இந்த ஆப்ஷன்ல எது ஹார்மோனிக்கோ ஹார்மோனிக் ஃபங்க்ஷனோ அதான் வந்து என்னவா இருக்குங்க ஹார்மோனிக் கான்ஜுகேட் அப்படி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி ஏ எடுத்து பார்க்கறப்ப இது வந்து vxx கண்டுபிடிச்சீங்க என்ன வரும் ஃபர்ஸ்ட் 3x னு வரும் அடுத்து இன்னொரு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3x ஸ்கொயர் வரும் அடுத்து இன்னொரு டிஃபரன்ஷியேட் பண்றப்ப 6x னு வரும் vyy பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 னு வரும் அடுத்து 0 னு வரும் அப்ப ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் பார்க்கறப்ப not equal to 0 vxx plus vyy not equal to 0 அப்ப இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல b பாத்தீங்கன்னா x cube minus 3xy அப்ப vxx equal to இதே தான் 6x vyy 3p 0 தான் வரும் அப்ப இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல அடுத்து c ஆப்ஷன் பாத்தீங்கன்னா x cube minus 3xy square அதுல பாக்குறப்ப அப்ப vxx பாத்தீங்கன்னா 6x வருது vyy பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும் மைனஸ் 6xy சாரி vy வந்து மைனஸ் 6xy னு வரும் vyy பாத்தீங்கன்னா மைனஸ் 6x னு வரும் இப்ப ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இதுல 0 வருது vxx vyy equal to 0 அப்ப c வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கடைசியா d ஆப்ஷன் செக் பண்ணி பாத்துருவோம் d ஆப்ஷன் பாத்தீங்கன்னா y cube plus 3x square அப்ப v xx பாத்தீங்கன்னா 0 னு வரும் vyy பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் vy பாத்தீங்கன்னா என்ன வரும் 3y ஸ்கொயர் பிளஸ் 6xy னு வரும் vyy பாத்தீங்கன்னா 6y பிளஸ் 6x னு வரும் நாட் ஈக்குவல் டு 0 வராது நாட் ஈக்குவல் டு 0 தான் வரும் அதனால இதுவும் ஹார்மோனிக் கிடையாது அப்ப நான் சொல்ற பாயிண்ட் புரியலங்க எந்த ஃபங்க்ஷன் வந்து ஹார்மோனிக் கான்ஜுகேட்டா இருக்கணும் ஃபர்ஸ்ட் அது ஹார்மோனிக்கா இருக்கணும் அப்ப இந்த இது நீங்க செக் பண்ணி பார்த்தாலே ஆப்ஷன் சி தெரிஞ்சிருச்சு இதுதான் ஹார்மோனிக்கா இருக்கு இதுக்கு மட்டும் தான் என்ன வருதுங்க வி எக்ஸ் எக்ஸ் 6x வி ஒய் ஒய் மைனஸ் 6x ரெண்டையும் கூட்டுறப்ப 0 வரும் வேற எதுக்குமே 0 வராது இல்லாட்டா நம்ம நேத்து போட்ட மாதிரி டிவி ஈக்குவல் டு மைனஸ் யூஒய் டிஒய் சாரி டிஎக்ஸ் பிளஸ் யூஎக்ஸ் டிஒய் இதுலயும் போட்டுருவோம் இதுலயும் போட்டுலாம் நம்ம இது இன்டகிரேட் பண்ணா ஆன்சர் அப்ப v ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் யூஒய் அப்ப
இது y y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணினா என்ன வரும் 3 y ஸ்கொயர் மைனஸ் 3 x ஸ்கொயர் வந்துருக்கும் இன்ட் dx plus ux ux னுறப்ப இன்டெக்ரல் ஆஃப் மைனஸ் 6 xy dy னு வந்துருக்கும் இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிருப்பாங்க அதாவது v equal to இன்டெக்ரல் ஆஃப் இன்டெக்ரல் ஆஃப் மைனஸ் 3 x ஸ்கொயர் இந்த நம்ம v கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் யூஐ எடுத்திருக்கோம் அப்போ இது மைனஸ் ஆயிரும் இது ப்ளஸ்னு வந்துடும் அவ்வளோ அப்போ இது ரெண்டையும் எடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3x ஸ்கொயர் dx அப்படியே வச்சுக்கலாம் இதை பாருங்க இப்போ இது ரெண்டையும் பார்க்க எப்படி எழுதுகிறோம்னா ப்ளஸ் மைனஸ் 3y ஸ்கொயர் dx மைனஸ் 6xy dy-ஐ எப்படி எழுதலாம்னா 3x ஸ்கொயர் dx ப்ளஸ் d of minus 3 x y square எழுதிடலாம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தா இந்தது கிடைக்கணும் அதனால தான் இங்கே இப்போ பார்க்குறப்ப என்ன வரும்னா எக்ஸ் கியூப் பை 3 வந்துருக்கும் 3 கேன்சல் ஆகி எக்ஸ் கியூப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டி கேன்சல் ஆகி டிக்கு இன்டெகிரல் கேன்சல் ஆகி மைனஸ் 3 x y ஸ்கொயர் வரும் இந்த ஆப்ஷன் வரும் சி அதுக்கு நம்ம இப்படியும் போட்டு பார்க்கலாம் இல்லைன்னா ஹார்மானிக் எது ஹார்மானிக் செக் பண்ணாலே போதுமானது அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் முடிச்சனுமே நம்ம சிலபஸ் அடுத்து வரது என்னன்னா பாலினாமியல்ஸ் வரும் பாலினாமியல் நமக்கு பாலினாமியல்ஸ்னா தெரியும் பாலினாமியல்ஸ் தெரியாமல் நம்ம எக்ஸ் வீட வச்சு பார்த்துருப்போம் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால ஜெட்ல வச்சுருப்பாங்க பாலினாமியல்ஸ் அப்போ பாலினாமியல்ஸுங்கிறப்ப கான்ஸ்டன்ட் பாலினாமியல் இருக்கு கான்ஸ்டன்ட் டைம் அப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன வச்சுருப்பாங்கன்னா எவ்ரி கான்ஸ்டன்ட் டைம் is every constant term is analytic with derivative zero constant derivative பார்த்தோம்னா ஜீரோ தான் வரும் இதை முதல் பாயிண்டா சொல்லியிருப்பாங்க எவ்ரி கான்ஸ்டன்ட் டைம் இஸ் அனால்டிக் அடுத்து ஜெட் இஸ் அனால்டிக் அப்ப ஜெட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒன்று கிடைக்கும் வித் டெரிவேட்டிவ் ஒன் ஜெட் அனாலிட்டிக் இது எதுக்கு சொல்ல வருவாங்கன்னா அடுத்து சம் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இஸ் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இஸ் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்ப த பாலினாமியல் P of Z equal to A naught plus A1Z up to ANZN ஜெட்டு நம்ம அனாலிட்டிக் பார்த்தா ஜெட் ஸ்கொயர் அனாலிட்டிக் அப்படி அப்போ சொல்றப்ப இந்த பாலினாமியலுமே அனாலிட்டிக்கா இருக்குங்கிறாங்க இஸ் அனாலிட்டிக் அப்ப அந்த பாலினாமியல் சொல்லுவோம் ஜெட்டில் அதுதான் பாலினாமியல் சொல்லுவாங்க பாலினாமியல் இது நம்ம தெரிஞ்சது தான் அடுத்து எப்பயுமே பாலினாமியல் வந்துட்டாலே அதுக்கு ரூட்ஸ் இருக்கும் அப்ப ஃபார் n கிரேட்டர் தென் ஜீரோ பி ஆஃப் இஜெட் ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் ரூட் ஒன் ஜீரோன்னு கூட சொல்லலாம் ஒன் ஜீரோ அட்லீஸ்ட் ஒன் ஜீரோ இது நமக்கு தெரிஞ்சது தான் அடுத்து வேற எப்படி எழுதலாம் பி ஆஃப் ஜெட்னு பார்க்குறப்ப பி ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு சம் பி மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு பி ஒன் ஆஃப் இஜெட் ஒரு ஃபேக்டர் இன்ட்டு இன்னொரு பாலினாமியல் இதில் அந்த டிகிரி ஆஃப் பி ஒன் ஆஃப் இஜெட் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி இருக்கும் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் டிகிரி ஆஃப் பி ஒன் இஜெட் என் மைனஸ் ஒன் சொல்லியிருப்பாங்க இதுக்கு அடுத்து இதே வேற எப்படி எழுதலாம்னு சொல்லியிருப்பாங்க பி ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு ஏஎன் இன்ட்டு பி மைனஸ் ஆல்ஃபா ஒன் பி மைனஸ் ஆல்ஃபா டூ அப் டு ஃபேக்டருடைய ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸாக எழுத முடியும் ஒரு பாலினாமியில் அதை சொல்லியிருப்பாங்க அடுத்து இந்த பி ஆஃப் ஜெட்டுக்கு டிஃபரன்சியேஷன் பார்த்தோம்னா பி டேஸ் ஆஃப் ஜெட்டு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டைம் டிஃபரன்ஸ் பண்ணா ஜீரோ அடுத்த அப்ப ஏ ஒன் பிளஸ் அடுத்து வந்து ஏ ஒன் ஜெட் ஸ்கொயர் இருந்திருக்கு ஏ டூ ஜெட் ஸ்கொயர் இருந்திருக்கு அப்ப டூ ஏ டூ இஜெட் இந்த மாதிரி போயிட்டே இருக்கு இங்க வரப்ப என் இன்ட்டு ஏஎன் இஜெட் என் மைனஸ் ஒன் இந்த ஜீரோ விட்டா கூட அப்ப ஏ ஒன்ல இருந்து ஆரம்பிச்சு வரும் ஏதா என்னன்னு சொல்லுவோம்
P dash of z, differentiation of polynomial P dash of z. இப்போ பாத்தீங்கன்னா இந்த differentiation polynomial சொன்ன பிறகு நமக்கு ஒரு question ஆகுது. போன வருஷம் அதாவது 2019 TRB ல கேட்டிருந்த question. 2019 TRB ல 2019 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பண்ணா ரொம்ப 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 ஈஸி தான். கஷ்டம் கிடையாது. எல்லா குவெஸ்டினுமே ஈஸி தான். டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி ஈஸி தான். அல்ஜிப்ராவும் ஈஸியாக தான் இருந்துச்சு. போன வாட்டம் என்ன குவெஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா லூகாஸ் தேரத்தை யூஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. லூகாஸ் தேரம் இந்த பாலினாமியல் கேட்டிங்கன்னா தான் வரும். இந்த லூகாஸ் தேரம் வரும். லூகாஸ் தேரம், லூகாஸ் தேரம் என்ன சொல்லுவாங்கன்னா இஃப் த ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் பி ஆஃப் ஜெட் லை இன் த ஹாஃப் பிளேன், லை இன் த ஹாஃப் பிளேன்னா தென் த ஜீரோஸ் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் இட்ஸ் டெரிவேட்டிவ் பி டேஸ் ஆஃப் இஜெட். அதாவது இஃப் த ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் பி ஆஃப் ஜெட் லை இன் த ஹாஃப் பிளேன்னா then the zeros of its derivative p dash of z lie in the same half plane இதா முக்கியது. half plane லையே இருக்குனா அதே half plane, அதாவது half plane னா upper half plane lower half plane சொல்வாங்க. upper half plane lower half plane போன வாட்டம் எப்படி கேட்டிருந்தாங்கனா TRB 2019 PG ல நமக்கு இப்படி क्वेश्चन கேட்டிருந்தாங்க if the zeros of polynomial p of z lie in the upper half plane then the zeros of p dash of z lie in dash a imaginary axis b real axis c lower half plane d அப்பர் ஹாஃப் பிளேன் நமக்கு தெரியும். அப்போ இது லூகாஸ் தேரத்தை யூஸ் பண்ணா என்ன சொல்லிருக்காங்க லூகாஸ் தேரத்துல பாலினாமியல் வந்து பாலினாமியலோட ஜீரோஸ் வந்து எந்த ஹாஃப் பிளேன்ல ஐயா இருக்கோ அதே ஹாஃப் பிளேன்ல தான் டெரிவேட்டிவோட ஜீரோஸும் ஐயா இருக்கும். அப்போ அப்பர் ஹாஃப் பிளேன்ல ஐயா இருக்குன்னா டெரிவேட்டிவ் எதுதான் ஐயா இருக்கணும் அப்பர் சேம் பிளேன் சேம் ஹாஃப் பிளேன். அதனால ஆன்சர் டி இஸ் ஆன்சர். இது நமக்கு 2019 கேட்டிருந்த கொஸ்டின் பாலினாமியல் டாபிக்ல வரும். இதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்துருப்பாங்கன்னா ரேஷனல் ஃபங்க்ஷன் இந்த q of z ஓட ஜீரோவை தான் என்ன சொல்லுவோம் அந்த ரேஷனல் ஃபங்க்ஷனோட போல் சொல்லுவோம். இது இந்த இதுல சொல்லிருக்கோம் ரேஷனல் ஃபங்க்ஷன்ல. அடுத்து பாத்தீங்கன்னா ரேஷனல் ஃபங்க்ஷன் இப்ப r of z equal to infinity-னா then q of z அதாவது இது கூட நம்ம இது பார்த்துச்சுனா ரேஷனல் ஃபங்க்ஷன் வரப்ப இதை பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்ததுல வந்து பவர் சீரிஸ் பார்க்கலாம் அடுத்த வீடியோல.